எல்லாருக்கும் வணக்கம். யூனிவர்சிட்டி டாப்பர், கோல்ட் மெடலிஸ்ட்ங்கிற பெருமையெல்லாம் தாண்டி நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, என் குடும்பத்தோட முதல் பட்டதாரி நான் தான். இந்த முதல் பட்டத்துக்கு பின்னாடி ஒருத்தரோட வேர்வை இருக்கு, கண்ணீர் இருக்கு. ஒருத்தர் தைரியம்தான் ஒரு வெற்றிக்கு ஆரம்ப புள்ளியா எப்பவுமே இருக்கும். என்னோட வெற்றிக்கு என் அப்பாவோட வைராகியம் தான் ஆரம்ப புள்ளி. ஒரு பெண் குழந்தை பிறந்ததுமே எதிர்காலத்துல அந்த குழந்தையோட பேருக்கு பின்னாடி எந்த ஆணோட பேரை சேர்க்கலாங்கிறது தான் தன்னோட வாழ்நாள் லட்சியமா நினைச்சு இன்னைக்கும் பல பெத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் என் அப்பா என் பேருக்கு பின்னாடி என்ன படிப்பை சேர்க்கலாம், எந்த பட்டத்தை சேர்க்கலாம் நினைச்சு கனவு கண்டு அதையே அவரோட வாழ்நாள் லட்சியமா வச்சுக்கிட்டாரு. என் அப்பா கண் கலங்கிறத நான் எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு தான் ஆசைப்படுவேன். ஆனா இப்படி ஒரு இடத்துல, இப்படி ஒரு மேடையில என் அப்பாவை கண் கலங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைய இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டேன். மரமா நிக்கிறதுக்கு வேறா இருந்ததோ வேர்வ சிந்தனதோ என் அப்பா தான். என்னோட பெருமைக்குரிய அப்பாவை இந்த மேடைக்கு கூப்பிட நினைக்கிறேன். அப்பா மேடைக்கு வாங்கப்பா. வேணாம். அப்பா அப்பா போங்கப்பா, போங்கப்பா. அக்கா கூப்பிடுறா, போங்க போங்கப்பா, போங்க 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 போங்கப்பா. வணக்கம். 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 இந்தங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எம்மாடி எம்மாடி எந்திரா எந்திராமா. அப்பா இது உங்களுக்கு தான் சொந்தம். எம்மாடி என்னம்மா அது. பேசுங்கப்பா. நானா? வேணாமா. பேசுங்கப்பா. வேணாம். வணக்கங்க பெரியவங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களா இருக்கிற இந்த மேடையிலயும் அரங்கத்திலயும் என் பொண்ணு எனக்கு மரியாதை கொடுத்து இப்படிப்பட்ட இந்த மேடையில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கா. எனக்கு என்ன பேசணும்னு ஒன்னும் தெரியல. என் மனசுல இருக்கிற நெசத்தை சொல்றேங்க. மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்காதவண்ணா கை நாட்ட கூட தப்பாதான் எனக்கு வைக்க தெரியும். அப்படிப்பட்டனா இப்ப உங்க முன்னாடிலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா என் பொண்ணால எனக்கு கிடைச்ச பெருமை. அவ பிறந்தப்பவே அவளை நல்லா படிக்க வைக்கணும்னு மனசுக்குள்ளேயே பெரிய வைராக்கியத்தை வளர்த்து வச்சிருந்தேன். யாரு மேல வேணாலும் யாரு வேணாலும் வைராக்கியம் வைக்கலாம். ஆனா வச்ச வைராக்கியத்தை நாம ஜெயிச்சு காட்டணும்ல. அந்த வைராக்கியத்தையும் ஆசையையும் நிறைவேற்றி வைக்கிறதான அங்க பெரிய விஷயம். என்னை விட இங்க என் பொண்ணுதான் ஒசந்து நிக்கிறா. அவளுக்கு தான் எல்லா பெருமையும் போய் சேரணும். நாம எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த மண்ணுல பிறக்கிற ஒவ்வொரு பொண்ணும் கொஞ்ச காலம் பெத்த அப்பனோட நிழல்ல இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க தயவுல இருப்பா.
இன்னும் கொஞ்ச காலம் கட்டின புருஷனோட தொலையோட வாழ்வா, அதுக்கப்புறம் பெத்த பிள்ளைகளை நம்பி காலத்தை கழிச்சிடுவா. அடுத்தவங்களை சார்ந்துதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்போதுமே இருக்குது. இந்த நாலு பேரும் கைவிட்டாலும் ஒரு பெண்ணை காப்பாத்துற அருமருந்து ஒன்று இருக்கு, அதான் படிப்பு. நீங்க உங்க பொண்ணுக்கு நம்பிக்கையை கொடுக்கணுமா, தைரியத்தை கொடுக்கணுமா, அறிவை கொடுக்கணுமா, இல்ல நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல உங்க பொண்ணுங்களுக்கு படிப்பை கொடுங்க ஐயா. ஆம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே கிடைக்கியா? பொம்பளை பிள்ளைய படிக்க வச்ச இந்த படிக்காதான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பொண்ணுங்களுக்கு நகை பணம் காரு பங்களா சொத்து சுகலாம் சேர்த்து வைக்கிறத விட நல்லா படிக்க வைங்கய்யா, பெரிய பெரிய படிப்பா படிக்க வைங்கய்யா. நாளைக்கு நம்ம இல்லைனாலும் அந்த படிப்பு அவங்களை காப்பாத்தும். இனிமேல் பொண்ணை வச்சுக்கிறது வயிற்றுல நெருப்பு கட்டி வச்சுக்கிறது போல நினைச்சு பொண்ணுங்களை படிக்க வைக்காம அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த நெருப்பை அணைச்சி பொண்ணுங்கள் எல்லாம் நமத்து போ வச்சிடாதீங்க ஐயா. நான் தப்ப எதுவும் பேசல, இருந்தாலும் என் பேச்சால யாரு மனசாவது கஷ்டப்பட்டிருந்ததுன்னா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா.